காஷ்மீர் பிரச்சனை பொறுத்தவரையில் சிறை பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 14 கட்சிகள் பங்கேற்க இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் முன்னின்று அந்த ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்த இருக்கிறார். அது திட்டமிட்டபடி நாளை தினம் நடைபெறும். அவருக்கு வந்து அமலாக்கத்தை தொடர் சம்மந்தம் வழங்கப்பட்டதும் தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்காங்க. வெளிநாடு செல்ல முடியாத அளவுக்கான நோட்டீஸ் வழங்க இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது காரணம் எங்களுடைய காரணம் அரசியல் கால் கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் அரசியல் காழ்ப்புணர்வோடு இந்த சம்பவங்கள் நடைபெறுவதாகத்தான் நான் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறேன். பா சிதம்பரம் அவர்கள் ஒரு சட்ட வல்லுநர், எனவே அதை சட்ட ரீதியாக நிச்சயமாக அவர் அதை சந்திப்பார்.